ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாவின் கிச்சன் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தோசைக்கும் இட்லிக்கும் பயங்கர கலக்கல் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய மல்லித்தலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து தோசைக்கு இட்லிக்கும் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அதோட சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அதோட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து ஹெல்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நாட்டு மல்லிங்க, அதனால் நம்ம இலைய மட்டும் எடுக்காமல் அந்த நாட்டு மல்லிங்கிறதுனால அந்த வேர்ப்பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே இந்த மல்லி தலையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இப்போது மல்லித்தலையெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவி தண்ணியை நல்லா வழிய விட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ சட்னி செய்யலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டேன், பேன் வந்து காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதோட ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு எண்ணெயிலேயே வந்துட்டு பொன்னிறமாக வந்து வறுத்து விடணும். பொன்னிறமாக வறுத்து விட்டாதான் நமக்கு வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உளுந்தம்பருப்பு நமக்கு வறுத்துருச்சு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அதையும் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க. புளி கொஞ்சம் நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வறுபடட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ காரத்துக்கு வந்துட்டு 5 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணால் அதிகமான வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த வத்தலையுமே எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வறுத்து விடுங்க. இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வந்து ரசப்பூடு சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 ரசப்பூடை வந்து மேல் பகுதியை மட்டும் நீக்கிட்டு அந்த நடுப்பகுதியை நீக்கிட்டு நான் அப்படியே சேர்த்துருக்கேன். ஏன்னா ரசப்பூடு வந்து நல்லா காரமாக இருக்குங்க, அதனால் வந்து நான் ரசப்பூடு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய பூடு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்ச மல்லித்தலையை போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். நல்லா வந்து வதக்கி விட்டு நம்ம பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஆறினது எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அதே பேனில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து காய விட்டு அதோட நம்ம கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரியவும் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு, சட்னியை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதை பாருங்கள், நல்லா வந்துட்டு எண்ணெயும் சட்னியும் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக வந்து தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு நல்லா சட்னியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நமக்கு வந்து சட்னி வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க. இந்த சட்னி வந்துட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த சட்னியை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான மல்லித்தலை சட்னி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த சட்னியை நம்ம 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஜெயாவின் கிச்சன் அண்ட் ஃப்ளாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.